பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இதே தெய்வம் புரட்சி தலைவி அம்மா ஆகிய இருவரும் தெய்வங்களை வணங்குகின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர்களுக்கும் இப்பேரவையில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் 1996 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்பான முறையிலே பணியாற்றியவர். 2001 ராதாபுரம் தொகுதியிலே சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2006 ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். 2021 அதே ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்று 16வது தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தலைவராக பதவியேற்கும் தங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலும் எனது சார்பிலும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த மாமன்றத்தின் வரலாற்றை சற்று திரும்பி பார்த்தால் இந்த மாமன்றம் பெரும் புகழோடும் பேரோடும் நிலை பெற்று இருக்கின்றது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். திரு பொலுசு சாம்பமூர்த்தி, திரு ஜே சிவசண்முகம் பிள்ளை, திரு என் கோபாலமேனன், டாக்டர் யு கிருஷ்ணாராவ், திரு செல்லபாண்டியன், டாக்டர் க காளிமுத்து, திரு பிஹெச் பாண்டியன், அண்ணன் திரு தனபால் போன்றோர் இந்த மாமன்றத்தின் புகழ் ஓங்கும் அளவிற்கு மகத்தான பணியை ஆற்றியிருக்கின்றார்கள். 1952 முதல் பொது தேர்தலுக்கு பிறகு பேரவைத் தலைவராக திரு ஜே சிவசண்முகம் பிள்ளை அவர்கள் இந்த சட்டமன்றத்தில் ஆரோக்கியமான விவாதங்களை நடத்தி இந்த மாமன்றத்துக்கு பெருமை ஏற்படுத்தியவர். அதேபோல பேரவைத் தலைவராக பணியாற்றிய டாக்டர் யு கிருஷ்ணாராவ் அவர்களும் மிகச் சூடான விவாதம் நடைபெறும் நேரத்தில் நகைச்சுவையாக பேசி சூட்டை தணிக்கும் வல்லமை படைத்தவர் என கேள்விப்பட்டுள்ளேன். அந்த வகையில் அடுத்தடுத்து பல திறமை வாய்ந்த பேரவைத் தலைவர்கள் நாம் கண்டிருக்கின்றோம். மக்களாட்சி தத்துவத்திலே ஜனநாயகத்தின் இதயம் சட்டமன்றமாக அமைந்திருக்கின்றது. ஜனநாயகத்தின் முக்கியமான மூன்று தூண்களில் ஒன்றாக இந்த சட்டமன்றம் விளங்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த இதயம் சீராக துடித்தால்தான் ஜனநாயகத்தில் சட்டமன்ற மரபுகளும் விதிகளும் காப்பாற்றப்படும். பெரும்பான்மையுள்ள கட்சியின் விருப்பப்படி பேரவைத் தலைவின் தேர்வு நடைபெறுவது வழக்கம் என்றாலும் தேர்வு செய்யப்பட்ட பிறகு அவர் அனைத்து கட்சிகளுக்கும் பொதுவானவராக இருந்திட வேண்டும். மாண்பு அம்மா அவர்கள் 2016 இதே அவையில் பேசும்போது ஜனநாயக நாட்டில் ஆளும் கட்சி எதிர்கட்சி என்பவை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள். இதில் ஒரு பக்கம் சரியாக இருந்து மறுபக்கம் சிதைந்து போயிருக்குமே ஆனால் அந்த நாணயம் செல்லா காசாகிவிடும் என்று பேரர் அண்ணா அவர்கள் தெரிவித்த கருத்தை வலியுறுத்தி இந்த அவையில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்கட்சியின் நாட்டு மக்களுக்காக பயன்படக்கூடிய ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வாதங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று எடுத்துரைத்தார்கள். மாண்பு பேரவைத் தலைவர்கள் ஏற்கனவே ஆசிரியராக பணியாற்றியவர். ஆசிரியர் தம்மிடம் பயிலும் மாணாக்கர்களிடம் பாரபட்சமின்றி அன்பு காட்டி நல்ல முறையில் அவளை வழிநடத்தி செய்வார்கள். சிறந்த ஆசிரியராக விளங்கினார்கள். இந்த மாமன்றத்திலே நடக்கவிருக்கும் விவாதங்களிலே உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய மாண்பு உறுப்பினர்கள் இருப்பார்கள். நகைச்சுவுடன் பேசக்கூடிய மாண்பு உறுப்பினர்கள் இருப்பார்கள். ஆக்ரோஷத்துடன் பேசக்கூடியவர்களும் இருப்பார்கள். காரசாரமான விவாதங்கள் நடைபெறும். அப்போது எல்லோரும் உணர்ச்சி வசப்பட்டாலும் கட்சி பாகுபாடின்றி அனைவரும் ஒரு சேர நினைத்து சிறந்த ஆசிரியராக நடுவராக இருந்து தீர்ப்பளிக்கும் பணியினை பேரவைத் தலைவர் நடுநிலையோடு ஆற்ற வேண்டும். மாண்புமிகு உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது பணிவளர்ந்த வணக்கம். உள்ளபடியே இந்த அவையில் இன்றைக்கு சபாநாயகராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற பேரவைத் தலைவர் அவர்களை உங்கள் எல்லோருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கிறதோ அதை காட்டிலும் பன்மடங்கு மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது என்பதை நான் இந்த அவையிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன்.
காரணம் நெல்லை மாவட்டத்திற்கும் குமரி மாவட்டத்திற்கும் எல்லையாக இருக்கின்ற ஒரு குக்கிராமம் லெப்பைகுடிப்பு என்ற குக்கிராமத்திலே பிறந்தவர். அவருடைய கிராமத்திற்கும் என்னுடைய கிராமத்திற்கும் கூப்பிடுற தூரம் நடந்து போகிற தூரம் இல்லை கூப்பிட்டு பேசக்கூடிய தூரம். சிறு வயதிலிருந்து அவருடைய குடும்பமும் என்னுடைய குடும்பமும் நெருங்கிய நண்பர்கள். கொள்கையில் மாறுபாடுகள் வேறுபாடுகள் நிறைய இருந்தாலும் கூட அவர்களும் நானும் படித்த கல்லூரி குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆர்லோயமலை என்ற ஊரில் அறிஞர் அண்ணா கல்லூரியில் அவர் படித்தார். ஒன்றாக படித்தோம் என்று நினைக்கக்கூடாது. உருவத்தை பார்த்து யாரும் எடை போட்டு விடாதீர்கள். வயதில் வித்தியாசம் இருக்கிறது. நானும் கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரமும் அறிஞர் அண்ணா கல்லூரியில் ஒன்றாக பயின்றோம். நானும் அறிஞர் அண்ணா கல்லூரியில் முதல் மாணவன் நம்பர் ஒன். கல்லூரி ஆரம்பித்தா 1969 இன்றைக்கும் தமிழக சட்டமன்றத்தில் முதல் பேரவைத் தலைவர் நீங்கள் தான். அது மட்டுமல்ல அந்த கல்லூரியுடைய முதல்வராக இருந்தவர் இந்த சபையில் நான் தெரிவிக்க வேண்டும். மேல் சபையினுடைய எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் ஐயா சங்கரலிங்கம் அவர்கள் எங்களுடைய கல்லூரி முதல்வர். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க எல்லோரும். யார் போனாலும் இந்த சட்டையில் பட்டனை போட்டுக்கிட்டு தான் போனோம். அவ்வளோ ஒழுக்கமான முறையில் பேரே அறிஞர் அண்ணா கல்லூரி. ஆக அவ்வளோ ஒழுக்கத்துடன் படித்த அந்த கல்லூரியில் அவர்கள் எனக்கு மூத்தவர். ஆனால் படித்தும் போதே பொது வாழ்க்கையில் பெரிதும் ஈடுபாடும் ஆர்வமும் கொண்டவர். அந்த வகையில் அவர்கள் வேறு இயக்கத்தில் இருந்தார்கள், நான் வேறு இயக்கத்தில் இருந்தாலும் கூட எல்லா பொது விஷயங்களிலும் ஒரு போராடுகின்ற பொழுது, பொது விஷயங்களுக்கு குரல் கொடுக்கின்ற பொழுது அதில் வந்து சேர்ந்து கொண்டு ஒரு பொது நன்மைக்காக செயல்படுகின்ற ஒரு நல்ல மாமனிதர் இன்றைக்கு பேரவையினுடைய தலைவராக வந்திருக்கிறார் என்று சொல்லும்போது உண்மையிலே நான் மனதார உளமாற நான் பாராட்டுவதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு அவருடைய இயக்கம் இன்றைக்கு அவரை இந்த இடத்திலே அமர்த்திருக்கிறது. அதற்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் இந்த நிலைக்கு என்னை இந்த சட்டமன்றத்தில் உறுப்பினராக பணியாற்றுவதற்கு எங்களுடைய அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் ஜே.பி. நட்டா அவர்கள், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எனக்கு இந்த வாய்ப்பினை வழங்கியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக திருநெல்வேலி தொகுதி வாக்காளர் பெருமக்கள் என்னை 23,500 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து மீண்டும் இந்த அவைக்கு மக்கள் பணியாற்றுவதற்கு அனுமதித்திருக்கிறார்கள். ஆக பேரவைத் தலைவர் அவர்கள் திருநெல்வேலி மண்வாசனையைப் போல நேர்மையும் வீரமும் போல உங்களுடைய பணி என்பது இங்கே நமது எதிர்கட்சி தலைவர் சொன்னதைப் போல நானே தன் இரண்டு பக்கங்கள் இல்லாமல் ஒரு பக்கம் கோடினாலும் அது ஒரு பக்கம் செல்லாமல் ஆகிவிடும். ஆகவே எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், எண்ணிக்கை எத்தனை இருக்கிறது என்பதை பார்க்காமல் எண்ணங்களின் அடிப்படையிலும் கொள்கையின் அடிப்படையிலும் நீங்கள் இந்த நேரம் ஒதுக்குவதற்கு சட்டமன்ற உறுப்பினர் நேரம் ஒதுக்குவதற்கு எங்களை போன்ற எதிர்க்கட்சிகளுக்கு எண்ணிக்கையை பார்க்காமல் அதிக நேரம் தந்தும் நியாயத்தின் அடிப்படையிலும் உங்களுடைய தீர்ப்புகள் இருக்க வேண்டும் என்று இந்த அரசாங்கம் ஒரு நேர்மையான அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்று நினைத்து கொண்டு இந்த வேளையில் உங்களுடைய தீர்ப்பும் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சட்டமன்றங்களுக்கும் சமமாக இருந்து செயல்படுமாறு நான் அன்போடு இந்த நேரத்தில் உங்களை கேட்டுக்கொண்டு அதே போல் பேரவையினுடைய துணைத் தலைவர் மதிப்புக்குரிய மாண்புமிகு திரு பிச்சாண்டி அவர்கள் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்களை நெருங்கி பழகியது கிடையாது. அவர் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்தவர். வீட்டு வசதி துறை அமைச்சராக இருந்தபோது நான் அங்கே நிறைய கோயிலுக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகும்போது என்னுடைய நண்பர்கள் நிறைய சொல்லியிருக்கிறார்கள். அவர்களை பற்றி அமைதியானவர், நல்லவர், பொதுமக்களுடைய அன்பை பெற்றவர் என்று அவர்களை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆக அவருடைய பணியும் சிறக்க மனதார வாழ்த்துவதோடு உங்களுடைய பணி இந்த சட்டமன்றத்தில் ஒரு முன் உதாரணமாக ஏற்கனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் பேசியது போல நிறைய சபாநாயகர்கள் இங்கே இருந்து பணியாற்றது போல் உங்களுடைய பணி சிறக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு 2001 நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது அன்றைக்கு அண்ணன் காளிமுத்து அவர்கள் சபாநாயகராக இருந்தார்கள். அப்பொழுது உங்களுடைய உயரத்தின் கருதி மைக்குடைய நீளத்தை உயர்த்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டீர்கள். ஆனால் இன்றைக்கி 234 மைக்கும் இன்றைக்கி கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல நீங்கள் வந்திருக்கிறீர்கள் பேரவைத் தலைவர் அவர்கள். உங்களுக்கு என்னுடைய மனதார உங்களை பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து பணி சிறக்க வேண்டும், நீதி நியாயம் ஒழித்துவோக வேண்டும் என்று கேட்டு அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த மாமன்றத்தின் மாண்புமிகு பேரவை தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற பேரவைத் தலைவருக்கு, பேரவை துணைத் தலைவருக்கு எனது சார்பிலும், நான் சார்ந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும், எழுச்சி தமிழர் கட்சியின் தலைவர்
முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் சார்பிலும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விடியல் எல்லா நாட்களிலும் வரத்தான் செய்கிறது. ஆனால் அந்த விடியல் எல்லோருக்குமான விடியலாய் அமைய வேண்டும், வெளிச்சம் எல்லா இடத்திற்கும் பரவ வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தன்னுடைய பணிகளை தொடங்கியிருக்கிறார். இந்திய நாடு பார்த்து வியக்கக்கூடிய வகையிலே நம்முடைய முதல்வர் அவர்களின் முதற்கட்ட நடவடிக்கைகள் அமைந்திருக்கின்றன. அந்த அடிப்படையில்தான் மதிப்பிற்குரிய முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் கொள்கை வாரிசு குறிது வாரிசு மாத்திரமல்ல, ஐயன் திருவள்ளுவனின் கொள்ளு பேரனும் நான் தான் என்கிற அடிப்படையில் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்கிற ஐயன் வள்ளுவனின் வாக்கிற்கு ஒப்ப இந்த மகத்தான பொறுப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பேரவை தலைவர் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். பேரவை துணைத் தலைவர் தேர்விலும் அதை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். ஆகவே மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல்வர் அவர்களையும் இந்த தருணத்திலே நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவை முன்னவர் எதிர்க்கட்சி தலைவர் என் உடன் வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் தோழமை கட்சியை சார்ந்த அனைத்து உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த வணக்கங்களை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தகைய மாமன்றத்தை என் போன்றவர்கள் வாசித்து அறிந்திருக்கிறோம் தவிர வந்து பார்த்ததில்லை. ஒடுக்கப்பட்ட விளிம்புநிலை சமூகத்திலே இருந்து இந்த மாமன்றத்திற்கு வருகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஜனநாயகம் என்பது இந்திய மரபின் தவிர்க்க முடியாத ஒரு அங்கம் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதை இங்கிலாந்தோ அல்லது மேலை நாடுகளோ நமக்கு கையளித்த கொடை என்பதை தாண்டி இந்த நாடு ஜனநாயக பண்புகளை உலகத்திற்கு அளித்த நாடு. பௌத்தம் செழித்தோங்கிய இந்த மண்ணில் சங்கம் என்கிற ஜனநாயக வடிவத்தை உலகத்திற்கு இது அளித்திருக்கிறது என்பதை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆகவே ஜனநாயக மரபுகள் நிறைந்த இந்த மண்ணிலே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய பெரும் பொறுப்பை மாண்புமிகு முதல்வர் அவர்களும் இந்த மாமன்றமும் உங்களுக்கு பொருத்தமாகவே அளித்திருக்கிறது என்பதை அறிந்து நான் மகிழ்கிறேன். மீண்டும் நெஞ்சார வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன்.